ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் பிளாக். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் சேர்த்துக்கலாம், ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற வச்ச வேர்க்கடலைய ஜாருக்கு மாத்திடலாங்க. இப்ப இதை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். அரைச்ச இந்த வேர்க்கடலை பேஸ்ட்ல நம்ம இன்னும் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்ப இத மறுபடியும் நம்ம ஒரு அடி அடிச்சுக்கலாங்க. பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. பேன்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பீனட் சேர்த்துடலாம். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நம்ம கிண்டிட்டே இருக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிண்டும் போது லைட்டா தெரிச்சிட்டே இருக்குங்க, பாத்துக்கிட்டுங்க. 1/3 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 சிட்டிக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். பாருங்க, பேன்ல ஒட்டாம வருது. நம்மளோட வேர்க்கடலை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுல்ல நெய்லனா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியா, எம்மியா, சூப்பரா நம்மளோட வேர்க்கடலை ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இதுல ஒரு பீஸ் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எப்படி வருதுன்னு. பாருங்க ஸ்வீட் இப்படியே பாக்குறதுக்கு மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.